ஹாய் எவ்ரி ஒன் நாமோ இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் நாம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிளியர் டவுனு நம்ம இங்கேருந்து இறங்கும்போதே சொன்னோம் மார்க்கெட்டில் வந்து ஏறுன அளவுக்கு பெரிய அக்ரஸிவ் செல்லிங் இல்லை பட் ஆனால் நம்ம எப்பவும் லெவல்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ சப்போஸ் இதை உடச்சி உடச்சிக்கு கீழே போனால் நம்ம ஷார்ட் போகிறோம் இதுக்கு மேலே போகும்போது லெவல்ஸுக்கு மேலே போச்சுன்னா லாங் போக போகிறோம் நம்ம அதனால தான் நம்மளோட மெத்தடே வந்து எப்பவுமே லெவல்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு சைடே வந்து நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது மார்க்கெட் திரும்பிச்சின்னா நம்மளும் திரும்பிடணும் இப்போ திருப்பி நாளைக்கு மறுபடியும் மேலேருந்து கீழே வருதா திரும்ப நம்ம ஷார்ட் சைட் போயிடணும் அதனால தான் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் டோன்ட் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் ஒன் சைடுன்னு ஒரு வீடியோவே போட்டிருந்தோம் அது இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பாருங்கள் மேலே அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த இறங்கிக்கிட்டே ஏற்கனவே சும்மாவே நம்ம ஆளுங்க எப்போ மார்க்கெட் இறங்கும் இறங்குன்னு இருக்காங்க ஸோ இப்போ ரெண்டு மூணு நாளாக கண்டினியூஸாக செல்லிங் நடந்தோன்னே சரி இனிமேல் கிளியர் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டு ரொம்ப கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கும் லிட்டில் பீட் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் அதை கீழ் நோக்கி இறங்கும் போது சரி திருப்பி மறுபடியும் எப்போ முதலும் நேற்று மாதிரியே ஃபுல்லாக கீழே போயிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் மார்க்கெட் கிளியர் ரிவர்ஸ் ஆயிடுச்சு எதனால நம்ம லெவல்ஸ் போடணும் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைன் ஃபோர்டீன்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்து கிளியராக மேலே போயிட்டு தான் கீழே உடைச்சி இந்த எயிட் எயிட்டி வரைக்கும் போச்சு இன்னைக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த நைன் ஃபோர்டீங்கிற லெவலுக்கு நான் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு அது ஒரு ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் பட் நம்மளால இங்கே லாங் போக முடியாது ஏன்னா வந்துட்டு மார்க்கெட்டு ஏற்கனவே டவுன் ட்ரெண்டில் இருக்கு இது ரிட்டர்ன் பேக்கு இந்த இடத்துல வந்து ரிட்டன் ஆனது ஒரு ஃபஸ்ட் இண்டிகேஷன் தான் பட் ஆனால் நம்மளால் லாங் போக முடியாது ஆனால் திருப்பி இங்கே பாருங்கள் இந்த லெவலில் இந்த நைன் சிக்ஸ்டி லெவலில் வந்து கிளியராக ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலோட பிரேக் அவுட் ஆயிடுச்சு அண்ட் தென் இன்னையோட ப்ரீவியஸ் ஏற்கனவே ஏற்படுத்தின ஐயையும் கிளியராக உடச்சிருச்சு ஸோ அங்கேயே நமக்கு இண்டிகேஷன் கிடச்சிருச்சு கிளியர் லாங்கு ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம இது வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா வந்து இந்த லெவன் தௌசண்ட் தேர்ட்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லெவலுங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த லெவல் கேப் ஃபில் பண்ணி போன லெவலு இன்னும் பழைய லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலாக உடைக்க முடியாமல் திருமணம் ஒரு லெவல் ஸோ இப்போது அந்த லெவல்கிட்ட போயிட்டு திருப்பி மறுபடியும் லிட்டில் பிட் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சிது ஸோ அட்லீஸ்ட் இங்கே லாங் போயிருந்தால் நம்ம இது வரைக்கும் போயிருந்துருக்கலாம் வந்துட்டு திருப்பி இந்த லெவலுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டில் வச்சு பிரேக் அவுட் ஆகிடுச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த நம்ம இந்த லெவன் சிக்ஸ்டியிலருந்து லெவன் ஒன் எயிட்டிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ரெக்டாங்குலர் பேட்டன் இந்த லெவன் சிக்ஸ்டியை உடைக்க முடியலை மார்க்கெட்னால அண்ட் தென் ஃபைனலாக திருப்பி வந்து இந்த லெவன் தேர்ட்டிக்கிட்ட கிளியர் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ ஃபைனலாக இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் லெவன் தௌசண்ட் நைன்டி ஸோ இப்போ க்ளோசிங் பேசிஸில் கிளியராக அதுக்கு மேலே உட்காந்துருச்சு இப்போது அடுத்து இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் க்ளியராக வந்துட்டு இப்போ இந்த லெவன் தௌசண்ட் நைன்டிக்கு மேலே நாளைக்கு ஹோல்ட் பண்ணுதா க்ளியர் லாங்கு இதுக்கு அடுத்த எக்ஸ்பெக்டட் லெவல் எங்கே லெவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெவல் இருக்குது இந்த ஒன் டுவெண்ட்டிங்கிறது கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் தோணுந்தால் இன்னொன்று வந்து ஒன் ஃபார்ட்டிக்கிட்ட ஒரு லெவல் இருக்குது ஒன் எயிட்டி இப்போ அதையும் உடச்சதுன்னா டூ ஃபார்ட்டி நம்ம ஃபைனலாக பார்க்க வேண்டியது எங்கன்னா இந்த லெவல் தான் இப்போது இந்த லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணி வெளியேறதா ரொம்ப கஷ்டம் ஸோ டூ ஃபார்ட்டிக்கிட்ட போகும்போது திருப்பி மறுபடியும் ஒரு ப்ரெஷர் ஆரம்பிக்கும் ஸோ இதை உடச்சி இதுக்கு மேலே போய் இந்த த்ரீ டுவெண்ட்டிக்கு மேலே போனால் தான் திரும்பி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக க்ளியராக போகும் இன்றைக்கி வேறு எந்த ஸ்டாக்குமே வேணாம் நிறையா ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது நார்மலாக ரிலையன்ஸ் வந்து ஓரளவு பாசிட்டிவாக இருந்தாலே மார்க்கெட்டு கிளியராக மேலே போகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழு பர்சன்டேஜ் அப்புங்கும் ரெண்டு தான் இருக்கிறதுலே பெரிய ஹெவி வெயிட்டேஜு இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது நாலு பர்சன்டேஜ் வேறு என்ன வேணும் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏன்னா ரிலையன்ஸுக்குமே நம்ம வந்து சொல்லியிருந்தது என்னென்னா இந்த ஒன் நைன்ட்டியிலேருந்து நைன்டீன் எயிட்டிலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது அதை உடச்சி கீழே போகாத வரைக்கும் நம்ம ஷார்ட் சைடு வேணாம் அதை உடைச்சாதான் எயிட்டீன் ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மற்றபடி இந்த ரிசல்ட்டுக்கு ஆல்ரெடி ஏறினதுக்கான ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குது ஸோ அதனால் ஹெவி ஷார்ட் போக வேணான்றதே நிறைய பேருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கிளியராக டூ தௌசண்டை டச் பண்ணிவிட்டு அந்த டூ தௌசண்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறிடுச்சு ஸோ திருப்பி மறுபடியும் அந்த ரேலி அதோட ரேலியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இனி அடுத்து அந்த பழைய ஹை லெவலு அதெல்லாம் உடச்சி மேலே ஏறும்போது கிளியராக அது போதும் மார்க்கெட்டை இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸு நம்ம பார்க்க வேண்டியது இந்த லெவன் தௌசண்ட் சிக்ஸ்டி உடைக்கலையனாலே க்ளியர் லாங் தான் இதுக்கடுத்து லெவன் ஒன் எயிட்டி மேலே லெவன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி அதுக்கும் மேலே லெவன் தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி இன் பிட்வீன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்கிட்ட ஒரு மைனர் சப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஏன்னா அங்கே போகும்போது தான் அந்த செல்லிங் ப்ரெஷரே ஆரம்பிச்சது ஒரு ஒரு தடவையும் இதே மாதிரி சப்போஸ் ஏதோ ஒரு நியூஸ் ஏதோ பேடாக வந்து உடைச்சது அப்படின்னா இந்த சிக்ஸ்டியை உடச்சி கீழே வரும்போது நம்ம பழைய லெவல் தான் இந்த தேர்ட்டி நைன் சிக்ஸ்டி இந்த லெவலில் இப்போ புதுசாக இப்போ எயிட்டி எயிட்டிக்கிட்ட க்ளியராக சப்போர்ட் எடுத்திருக்கேன் ஏன்னா இதை உடச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் அந்த எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா அந்த செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஃபார்ட்டி தான் வந்து அதுக்கு ஒரு மேஜர் கிளியர் சப்போர்ட்டாக இருந்தது இவ்வளோ நாள் வந்துட்டு ஸோ அதனால் இங்கே போய்ட்டு அந்த எயிட் ஃபார்ட்டிக்கிட்ட போய் பவுன்ஸ் பேக் ஆகுன்னு பார்த்தோம் பட் நேத்தியோட லோவான இந்த எயிட் எயிட்டிக்கிட்டே வந்து ரிவர்ஸ் பேக் ஆயிடுச்சு மார்க்கெட் ஸோ அதனால் இப்பொழுதைக்கு இந்த நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இந்த எயிட்டி எயிட்டிங்கிறது கிளியர் பாட்டம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்தந்த லெவலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழித்து எங்கேயோ போயிட்டு கீழே வரும்போது இந்த இடத்துக்கிட்ட நம்ம அப்போ வரும்போது நமக்கு தெரியாது ஆனால் பட் நம்ம ஏற்கனவே இந்த லெவல்ஸ் வரைஞ்சி வச்சோம்னா அப்போ நமக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணும் ஓகே இது ஏதோ ஒரு முக்கியமான லெவல் போல் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம எப்போவுமே அந்த இன்ட்ராடே பேசிஸில் அப்பப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்போது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சு தான் இன்றைக்கி எதுவுமே புது லைன் நம்ம எதுவுமே வரையில ஆனால் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாருங்க இங்கே போய் உடைக்க முடியலை அப்படிங்கும் போதே ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போட்டு வச்சிருந்த லெவன் தௌசண்ட் சிக்ஸ்டிங்கிறது கரெக்டான லெவல் ரிவர்ஸ் ஆகும்போது தேர்ட்டிக்கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கா ஓகே இதுவும் கரெக்டாக திருப்பி இதை உடச்சி இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுது இறங்கும் போதுமே அதே மாதிரி பாருங்கள் இந்த நைன் சிக்ஸ்டி இது புதுசு இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நைன் ஃபோர்டீன் இல்லை பட் நேற்று இந்த லெவல் போட்டோம் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு தான் ரிட்டன் ஆயிருக்கு ஸோ அதனால தான் சொல்லுவோம் நம்ம அன்னன்னைக்கே வந்து அந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் ஏன்னா இதெல்லாம் கூட கன்சல்டேஷன் தான் இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இங்கே போய் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மெத்தட் மாதிரி தான் இது ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா இங்கே ஒரு இது இதையும் வந்து இதை உடச்சி மேலே ஏறிடுச்சு ஸோ கிளியர் ஆஃப்டர் இருக்குது ரைட் நவ் நம்ம மார்க்கெட்டு ஸோ லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் நேத்தியோட லோ இது கரெக்டாக இறங்குனது இந்த லோ கிளியராக சப்போர்ட் எடுத்துக்கிடுச்சு இதுக்கு அடுத்து பாருங்க நம்ம கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் லெவல் எங்கே இந்த ஃபார்ட்டி சிக்ஸு ஸோ அதை ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு தான் பிரேக் அவுட் பண்ணிட்டு பாருங்க அதாவது க்ரீன்னா ஒரு பெரிய பாடியோட ஒரு கேண்டில் தான் வந்து உடைக்கிது அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருந்த சப்போர்ட்டு கரெக்டாக அப்படின்னு அர்த்தம் திருப்பி மேலே ஏறினது இந்த லெவலில் உடைக்க முடியல பாருங்கள் சிக்ஸ்டிங்கிறது ஏற்கனவே இந்த பெரிய லெவல் வந்துட்டு இதுக்கு மேலே போக முடியாத ஒரு லெவலு ஸோ இந்த சிக்ஸ்டி லெவலை நோட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா அதை உடைக்க முடியாது மறுபடியும் வந்துட்டிங்க பாருங்கள் பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு பாடியோடு தான் அதை உடைச்சிருக்கு ஸோ நம்ம போட்டு வச்சுருக்க லெவல் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கான கிளியர் இண்டிகேஷன் இது ஸோ இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய லெவல் எங்கே எயிட்டி ஃபைவ் தான் இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆச்சுன்னா ஸோ இதுக்கு மேலே இது அரவுண்ட் இங்கேயே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் சிக்ஸ்டி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எயிட்டி ஃபைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேலே அதையும் உடச்சி போகும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி இதெல்லாம் ரொம்ப ஹையர் லெவலு அது மேலே போகும்போது பார்த்துக்கலாம் இதே திருப்பி சிக்ஸ்டி உடச்சிருச்சுன்னா அதே லெவல் தான் ஃபார்ட்டி சிக்ஸு திரும்ப மறுபடியும் தேர்ட்டி ஸோ தேர்ட்டி கீழே நமக்கு லெவல்ஸ் இல்லை ஸோ தேர்ட்டி கீழே போச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன லெவல்ஸ் அதை க்ரியேட் பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டு ஸோ இப்போ இதுலலாம் பாருங்களேன் எந்த ஒரு லைனுமே நம்ம இன்றைக்கி வரையலை ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்ததே நமக்கு கிளியராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த டூ நைன்ட்டிங்கிறது ஏற்கனவே நம்ம நேற்று குறைஞ்சி வச்சிருந்த லெவல் ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணமுல இது ஒரு சின்ன மைனர் பாயிண்ட் வந்திருக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பட் இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு தென் அகைன் டூ ஃபிஃப்டி டூ கிளியர் பிரேக் டவுன் அதுக்கப்புறம் டூ தேர்ட்டி ஃபோர் இங்கே சப்போர்ட் எடுத்த லெவல் அதுவும் பிரேக் டவுன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூ டென் இங்கே தான் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம் இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்ன் இது ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு அதாவது ஓரளவு இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பட் ஹோல்ட் பண்ண முடியாமல் இங்கே பாருங்கள் கிளியராக ஒரு பெரிய ரெட் கேண்டில் வச்சு உடச்சிருச்சு ஸோ இந்த லெவலும் நாம் போட்டிருக்க பர்ஃபெக்டான லெவல் திருப்பிங்க பாருங்கள் இந்த லோவே வந்து நம்ம இந்த ஒன் ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிற இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்னு தான் இருந்திருக்கு இந்த எல்லாமே ஸோ அதுவும் ஃபைனலாக இப்போது இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்னோட டாப்பும் ரெட் கேண்டில் வச்சு உடச்சிருக்கு கீழேயும் பெரிய ரெட் கேண்டில் வச்சு தான் உடைச்சிருக்கு ஸோ இந்த ஒன் சிக்ஸ்டி அண்ட் தென் டூ டென் இது ரெண்டுமே நல்ல லெவல் தான் நம்ம கரெக்டாக நோட் பண்ணியிருக்கோன்றதுக்கான இண்டிகேஷன் அதுக்கடுத்த சப்போர்ட்டான ஒன் ஃபார்ட்டியும் உடஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எங்கே இருக்குது நமக்கு மேஜர் சப்போர்ட் ஹண்ட்ரடில் தான் இருக்குது இன்டர்மீடியேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது எங்கே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ரைட் நவ் அங்கே தான் இருக்குது ஸோ கிளியர் இண்டிகேஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே இருக்கா அடுத்து நம்ம ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சப்போஸ் இதை உடச்சி கீழே வரும்போது அடுத்து ஹண்ட்ரட் தான் அதுக்கடுத்து லோவர் லெவல் அதுக்கும் கீழே போகும்போது எயிட்டி செவன் ஸோ அதுக்கும் கீழே நமக்கு லெவல்ஸ் இல்லை ஸோ இது வேரியஸ் லெவல்ஸ் லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட்டு ரெண்டு பார்த்தாச்சு இது மந்த்லியில் மந்த்லிலையும் அதே தான் பண்ணியிருப்பாருங்க இது நம்ம ஆல்ரெடி போட்டுச்சு இந்த டூ எயிட்டிங்கிற லெவலில் ஹோல்ட் பண்ண முடியாமல் கிளியராக வந்துருச்சு இந்த லெவலும் ப்ரோக்கன் இந்த லெவல் டூ டுவெண்ட்டி லைட்டாக கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துருக்கு பட் அதுவும் ஃபைனலாக ப்ரோக்கன் இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது ஸோ இதுக்கு பெட்டர் நம்ம இங்கே கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதை தான் கிளியராக இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே ஒரு லெவல் இருக்குது ஸோ ஒன் நைன்ட்டி இப்போது ஒன் நைன்ட்டிக்கிட்ட தான் இருக்குது ஸோ ஒன் நைன்ட்டி நாளைக்கு சப்போர்ட் எடுத்துச்சுனா டூ டுவெண்ட்டி தென் டூ ஃபார்ட்டி மேலே டூ சிக்ஸ்டி ஃபைனலாக த்ரீ ஹண்ட்ரட் இதையும் பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அதுக்கப்புறம்

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளியராக நேத்தியோட லோ அங்கே தான் கிளியராக சப்போர்ட் எடுத்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் அதுக்கடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரிட்டன் ஆகி உடைக்க முடியாத ஒரு லெவலு அதை உடைச்சதுக்கப்புறம் அதை சப்போர்ட் எடுத்துக்கிடுச்சு எங்கே செவன்ட்டி டூ முன்னாடி இதுக்கு முன்னாடி உடைக்க முடியாத இன்னொரு லெவல் எயிட்டி ஸோ இப்போ எயிட்டியை உடச்சி கிளியராக ஸ்டா இது அந்த ஆப்ஷன் மேலே இருக்குது

ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆப்ஷன் அனாலிசிஸோட ஒரு ஓவர் வியூ ஸோ இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் தேங்க் யூ